வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஜூஸ் வகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன வகை அப்படின்னா அத்திப்பழங்க. இந்த அத்திப்பழம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரியாலிட்டியாக கிடச்சிருக்கு எங்களுக்கு. இந்த அத்திப்பழம் வந்து நம்ம உடம்புக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்குதுங்க. எலும்பு தேய்மானத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ் பிரச்சனைக்கு அருமையான மருந்து. இப்போ இந்த பழத்தை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் பண்ணலாங்க. இது வந்து அப்படியேவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள சின்ன சின்ன விதையோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம சப்போட்டா பழம் போல் இப்படியேவும் சாப்பிட்லாங்க. பாருங்க, இது வந்து சப்போட்டா பழம் மாதிரி நம்ம இப்படியே சாப்பிட்லாங்க. அப்புறம் சாப்பிட்டு காமிக்கிறேன். சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட் அவ்வளோ கரெக்டாக இருக்குது. இதில் நேச்சுரல் ஸ்வீட் நிறைய இருக்குது. அதனால் இந்த பழத்தை நம்ம கிடைக்கும் போது நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாங்க. அந்த ஜூஸ் எப்படி செய்யலான்றது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த அத்திப்பழத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க, நமக்கு நிறைய கிடைக்க வேண்டியது அத்திப்பழம்லாம் வந்து நமக்கு வந்து இரும்பு சத்து அதிகமானதுங்க. முழங்கால் வலிக்கு வந்து அருமருந்து முழங்கால் வலிக்கு. அது மட்டுமல்ல, சுகர் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து எப்பயுமே நார்மலாக வச்சுக்கலாங்க. அத்திப்பழத்தை பொறுத்தளவுக்கு அத்தி பழம் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, அத்தி காய் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. இதை நீங்கள் வாங்கி பண்ணி பதப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து அருமருந்துங்க. ஏன்னா அத்திப்பழத்தை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி அத்தி மரத்திலிருந்து இந்த பால் கிடைக்குங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணிலிருந்து பாதங்கால் வெடிப்பு சம்மந்தப்பட்டது நமக்கு எதாக இருந்தாலும் இதை ஒரு வாரத்துக்கு இதனுடைய பால்களை வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அருமருந்துங்க. சூப்பராக இந்த வெடிப்புலாம் வந்து போயிருங்க. அத்திப்பழம்ன்றது ஒரு அருமருந்துங்க. இந்த பழத்தை நம்மளாம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இன்றைக்கி வீட்டில் செய்வாங்க அத்திப்பழமுடைய நமக்கு ஜூஸ் எப்படி அப்படின்னு. இந்த அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிட்றதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய பிரச்சனையை வந்து சால்வ் ஆகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் பழம் எடுத்துங்க. இந்த பழத்தோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிலோ வந்து பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி இருக்குதுங்க, ஹைப்ரிட் அத்தி இருக்குங்க, அத்தியில் நிறையா இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அத்தியில் வந்து சூப்பராக இருக்குங்க. இது ஹைப்ரிட்லாம் ஒன்றும் கிடையாது, நாட்டு அத்தி தாங்க. நாட்டு அத்தி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக இருக்குங்க. இது கொஞ்சம் பெருவகையான. இதை வந்து நம்ம வந்து நண்பர்களுடைய தோட்டத்தில் வச்சுருக்குங்க. இது வந்து நிறைய இன்றைக்கி பழுத்திருக்கிறதுனால நான் ஒரு 2-3 கிலோ வந்து வீட்டு தேவைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர்த்து வந்து பயன்பாட்டுக்கு வேணுன்றதுனால இது பவுடர் செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த பழத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி இதை யூசேஜ் பண்ணுன்னா பின்னால் இருக்கிற இந்த உடைய லேசை இந்த வேர்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டையாக இருக்குங்க. இதை மட்டும் லேசை எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. வேறு நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதை முழுசும் நீங்கள் கழுவிட்டிங்கன்னா போதும். இப்படி அறுத்து போட்டிங்கன்னா இந்த ஜூஸ் யூசேஜ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் விதை மட்டும்தாங்க. ஆனால் இது என்ன முக்கியமாக அப்படின்னா பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்மைத்தன்மையில் வந்து ஒரு சூப்பரான இதுங்க. கரு உற்பத்தி ஆகாதவங்களுக்கும் இதை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணுங்க. அத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆலமரம், அத்தி மரம், அரச மரம், இந்த மூணுடைய பழங்கள் நம்ம எடுக்கிறதுனால கரு முட்டை வந்து 100% வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகுங்க. இதை நிறைய நான் ஒரு தனி வீடியோ ஒன்று ஏபிகே விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா தனி வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேங்க. அத்தி மரமும் ஆலமரம் அத்தி பழம் இதோடைய விதைகள்லேருந்து நம்ம கரு முட்டைகளை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கரு உற்பத்தி ஆகிறது கிடையாது, நீத்து போகிறதுன்றாங்க. இந்த அத்தி பழத்தை பொறுத்தளவுக்கு எடுத்திங்கன்னா 100% வந்து நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம கரு உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துங்க. இன்றைக்கி நாம் வந்து இந்த ஜூஸை போட்டு எப்படிலாம் சாப்பிட்டா உடலை காரைக்குன்றதாக தான் பார்க்குதுங்க. இந்த மாதிரி வந்து எடுத்துங்க, அத்தி பழத்தை பொறுத்தளவுக்கு எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமாம்மா, போட்டுங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க, துண்டு துண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இது அப்படியே நீங்கள் சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குங்க. இந்த மாதிரி வாய்ப்புண்ணு இருந்ததுன்னா 100% குணமாகுங்க. வாய்ப்புண்ணை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி அல்சருக்கும் ஒரு அருமருந்துங்க. இது முக்காசி எடுத்துக்கிறது என்னென்னா ஃபைல்ஸ்க்கும் சுகர் உள்ளவங்களுக்கு வந்து இதை 100% இதை எடுத்துக்கணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான், மற்றவங்க யார் வேணால் எடுத்துக்கலாம். நிறையா இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நிறைய இது ஒரு அருமருந்துங்க. இப்போ நம்ம இதை வந்து ஜூஸ் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட் ஒரு ஸ்டோக் அடிச்சிடும். விட்டமின் எல்லாமே இருக்குங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் போட்டுக்கலாங்க. நம்மளுடைய பால் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. எப்பயுமே இது வந்து பால் சேர்த்துறவளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான இது அருமருந்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு 4 டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பால் மட்டும் போட்டுக்கங்க. இப்போ உங்களுக்கு வந்து சுகரை பொறுத்தளவுக்கு இதில் வேண்டாங்க, சுகர் போடாதீங்க. இப்போ நம்ம வந்து தேன் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி தேனுடைய நிறைய விஷயம் கிடைக்கும். இந்த தேன்னால் நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுக்கலாங்க, போதுங்க. இவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய மருந்து எல்லாமே ரெடிங்க. ஒன்று வேண்டாம், வடிகட்டாதீங்க, அப்படியே கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டாதீங்க, அப்படியே கொடுங்க. பாருங்க எல்லாம் அழகா இந்த முலாம்பழம் போட்டால் எப்படி இருக்கு, உங்களுக்கு கொல 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 நல்ல மாதிரி ரெடி ஆயிடுச்சு. 4 பழத்துக்கு இன்னொரு ஜூஸ் ஒரு 4 டம்ளர் வருதுங்க. அந்த அளவுக்கு நல்ல இந்த பழம் அப்படியே தோல் நீக்காம அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். சுகரே தேவையில்லைங்க, நமக்கு சுகர் வேணும்னா நீங்கள் வந்து தேன் சேர்த்தி இது பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையான மருந்துங்க இது. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தீங்கன்னா நமக்கு மூலம் வெளி மூலம் அறவே கட்டாயிருங்க. இதை பொறுத்தளவுக்கு அத்தி பழத்தை பொறுத்தளவுக்கு அருண் மருந்துங்க. சுகர் உள்ளவங்க இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு ரெகுலர் எடுத்துங்க. சுகரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சூப்பராக இருக்குங்க, முலாம்பழம் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி தான், நல்ல கொல 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 நல்லா இருக்குது, டேஸ்ட் அருமையாக இருக்குது, எந்த துவர்ப்பும் இல்லை. அந்த நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பால் வருதுங்க, அந்த பால் வந்து நமக்கு நல்ல அந்த உள்ளெல்லாம் அந்த புண்ணு இருந்தால் கூட நம்மளுக்கு வாய்ப்புண் குடல் புண்ணு இருந்தாலும் அது நல்லா கிளியர் பண்ணிக்குங்க. ஆனால் அது நமக்கு குடிக்கும் பொழுது அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல, சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரொம்ப அனிமிக்காக இருக்கிற ரத்த சொகையினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான மருந்து, நல்ல புத்துணர்ச்சி. உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஜூஸ் மாதிரி அடித்து கொடுக்கலாம். காயாக கிடைச்சதுன்னா நீங்கள் காயை வச்சு நிழல்லே காய வச்சு கட் பண்ணி போட்டு காய வச்சு பொடி பண்ணி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க. முக்கியமாக பைல்ஸ் பிரச்சனை சரியாகும். நிறைய பேர் நம்ம வந்து உடம்பு ஹீட் ஆனாவே நம்ம டிராவலில் போகிறோம், ரொம்ப ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணுறனாவே இந்த பைல்ஸ் பிரச்சனை ஒரு சிலருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஜூஸ் கிடைக்கும் போது, பழம் கிடைக்கும் போது எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நீங்கள் ஒன்று குடிச்சு பாருங்க சாமி, எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருங்க, இந்த மாதிரி நிறைய எடுத்துங்க. உங்களுக்கு கை கால் பெயின் மூட்டு வலி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துங்க. நம்ம உடலுக்கு வந்து ஒரு அருள் மருந்துங்க. அம்மா விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ளே வந்து நிறைய வந்து அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து அவங்கள சொல்லியிருக்கிறேன், நிறைய போடுவாங்க. அதே நம்ம மாதிரி நம்ம ஏபிகே விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் விதவிதமான நிறைய வந்து வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய விட்டுட்ருக்குறோம், பார்த்துட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இல்லாத டைமில் வந்து ஏபிகே விளாக்ஸில் வந்து அம்மா விளாக்ஸுக்கு வருது எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் எப்படிலாம் என்ன இருக்குன்னு பிடிங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.